வாசி பயிற்சியை கண்டெடுத்தவர் முருகப்பெருமான் தான் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மற்றரை வீட்டில் கட்டணும். ஆக வாசி பயிற்சி ஒன்று இருந்தால் அது முருகப்பெருமான் தான், அவன் தான் கட்டான். ஏனும் சாகனும் என்ற மூச்சு கழிச்சான். ஓஹோ, இதான் அடிப்படை. இது லயப்படுத்தினால், மூச்சு நின்றால் சாக மாட்டான். அது போராடிக்கிட்டே இருந்தான். எத்தி வருஷம் போராடினான்? ஒரு 30 கோடி ஆண்டுகள். 30 கோடி ஆண்டுகள் போராடி வெற்றி பெற்றிருக்கான் முருகன். ஏடா, 30 கோடி ஆண்டா? ஆமாம். ஏன் சாக வேண்டும்? எப்படி விடுபடுவது? அதுக்கு என்ன மூலிகை? அதுக்கு என்ன உபாயம் கேட்டான். அப்போ சொன்னால் சைவ உணவு தான்டா, சைவ உணவு சாப்பிடணும். அப்போ உணவில் உப்பு இல்லாத உணவு, அறுசுவை சாப்பிடக்கூடாதுண்ணா. அறுசுவை இல்லாமல் உப்பு இல்லாமல் சாப்பிடணும் கண்டுபிடிச்சாதுண்ணா. இதுக்கு பல கோடி ஆண்டு சார். என்னடா அது? ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு அடிப்படை. ஒரு படிக்கு 100 கோடி வருஷம், ஒரு படிக்கு ஒரு எல்லைக்கு 100 கோடி வருஷம். ஏன் சாப்பிடணும்? எந்த உணவு ஒத்துக்கணும்? சாப்பிட்டான், வாசி வசப்படுத்து, அரிசி சாப்பிட்டான், போச்சுரா வீடு, உடம்பு கட்டு போச்சுரா. ஏன் ஏன் உப்பு கட்டுப்பாடு என்னமே? உப்பு ஓட்டு சாப்பிட்டுட்டேன், அரிசி சாப்பிட்டேன். அப்போ அதனால் வந்து விழுந்து போச்சுன்னா, ஓ என்ன பதார்த்தாக, ஓ அதுக்கு ஒரு ஜென்மங்கள். இப்படி ஒவ்வொரு ஜென்மமாகவே பாடுபட்டு உப்புலா உணவு, கஞ்சி தானே வேணாம் உணவு. அப்போ அறுசுவை சாப்பிட்டால் சுக்கில் உற்பத்தி ஆகுது. உப்புல உணவால் அப்பவும் வரும். உப்புல உணவு சாப்பிட்டால் வரும் தான் செய்ய. அந்த சுக்கிலத்தை, அந்த விந்துவை கண்டுபிடித்தான் அவன். என்னைய அற்புதம்! அந்த விந்து தாண்டா உணவு மனிதனுக்கு நரகத்தல்லுது. அதே விந்து தான் அவனை காப்பாற்றுதுதான். அப்போ உடம்பே விந்து சுக்கிலம். அதை நிறுத்தினால் நிறுத்த முடியாது. சின்ன விஷயம் உள்ளது. அதை அவன் நிறுத்தி அவன் நிறுத்தி வச்சான். முருகன் தான் செஞ்சான். அப்போ அந்த சுக்கிரத்தை சுத்திப்படுத்தினான். அது சுத்திப்படுத்ததுக்கப்புறம் அந்த தேகம் ஒளி தேகமாச்சு. அப்போ இது தேகம் ஒளி தேகமாக காரணம் சுக்கிலம் அல்லது விந்து தானா? இவ்வளோ பெரிய ரகசியத்தை எப்படியே கட்டணா? புண்ணியம்தான் இந்த வாய்ப்பு தந்தது. புண்ணியவானுக்கு தான் இந்த வாய்ப்பு தரான் அவன். முருகனை அவதாச்சான். அவன் சொன்னான், அப்போ ஒவ்வொரு ஜென்மமாக பாடுபட்டு வாசி வசப்பட்டது உண்மைதான். ஆனால் அதுக்குரிய உணவு என்ன, எப்படி இப்படி சேர்க்கணும் என்ன? தூதுவளை, வல்லார் சூரணம், சத்தியசார சூரணம், இதெல்லாம் இப்படியே கட்டுப்பிடிச்சேன்னா? இப்போ இதுக்காக தான் நான் பாடுபட்டேன் நான். ஏன்னா மூலிகை என்னென்ன மூலிகை? சத்தி சூரணம், வல்லார் சூரணம், தூதுவளை, அடுத்தது மிகப்பெரிய ஒரு ரகசியமான மூலிகை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.